பஞ்சை சித்தர்குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. இப்போ நம்ம இப்போ இருக்கிறத வந்து பஞ்சையை பண்ணேன், நம்ம தோட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பஞ்சையத்தை எப்படி தென்னை பயன்படுத்தலாம். தென்னை வந்து இப்போ எல்லா பக்கமும் நிறையா வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேக பொள்ளாச்சி உடம்புப்பேட்டை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை தான் மெயினாக சாகுபடி. மற்ற இடத்துலையும் இப்போ தென்னை நிறைய வச்சு வர்றாங்க. கூலியாளர் கிடைக்காதனால தென்னை வந்து வேலை கம்மிங்கிறதுனால நிறையா பக்கம் தென்னை வைக்கிறாங்க. தென்னை வந்து நம்ம தென்னையில் என்னென்ன ரகங்கள் இருக்குது, எத்தனை முறையில் சாகுபடி பண்ணலாம், என்னென்ன முறையில் அதை பராமரிக்கலாம், அப்புறம் அது எப்படி அதிக விளைச்சல் எடுக்கலாம், அதில் வந்து என்ன சத்து அதிகமாக இருக்க மாதிரி எப்படி செய்யலாம், அப்புறம் அதில் மதிப்பு கூட்டி எப்படி பண்ணலாம், ஒவ்வொன்றை பற்றி நம்ம தனித்தனி பேசலாம். முதல்ல வந்து தென்னை ரகங்கள் பற்றி பேசலாம். அதாவது தென்னை பற்றி சிறப்பாக சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் பெத்த பிள்ளை சோறு ஓடினாலும் வச்ச பிள்ளை சோறு ஓடுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அப்புறம் தென்னை வந்து நமக்கு என்றைக்கு கைவிடாது, நமக்கு இன்னமும் உற்றதோழன். தென்னையில் வந்து முக்கண்ணனுடைய இதுங்க, அது சிவபெருமானுக்கு மூணு கண் இருக்கிற மாதிரி தென்னையில் வந்து தேங்காயில் பார்த்தீங்கன்னா மூணு கண் இருக்கும். அதனால தான் தேங்காயை வந்து அபிஷேகத்துக்கு பூஜைக்கு மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தென்னை வந்து சிறப்பான உணவுங்க. தேங்காயும் பழம் மட்டும் போது ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு, வேறு எதுவும் வேண்டியதில்லை. அது மாதிரிலாம் தென்னையில் பற்றி நிறையா செய்யிருக்குங்க. நம்ம தென்னை பற்றி ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். முதல்ல வந்து தென்னை ரகங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். தென்னை ரகங்கள் வந்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் இருக்குது, அப்புறம் நெட்டையும் குட்டையும் இது ஒட்டு சேர்த்து ரகங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. தென்னையில் வந்து மேக பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் கோஸ்ட் டால்னு மேற்கு கிடக்கிற நெட்டை தென்னை. இப்போ கேரளாவில் இருக்கிறது, பொள்ளாச்சியில் இருக்கிறது, அதெல்லாம் வெஸ்ட் கோஸ்ட்டுங்க. மேற்கு கிடக்கிற தென்னை, அந்த தென்னை வந்து ரொம்ப இது 80 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் இருக்குங்க. தென்னையில் வந்து காப்பு நிறையா இருக்கும், காய் பெருசாக இருக்கும், கொஞ்சம் காய் ரொம்ப பெருசாக இருக்கும், எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் காய் நிறையா இருக்கும். பருப்பு வந்து திக்காக இருக்கும். மற்ற தேங்காயெல்லாம் 7 ரூபாய்க்கு போகிறது 5 ரூபாய்க்கு போகும். இப்போ இப்போலாம் மற்றெல்லாம் 10 ரூபாய்க்கு போகிறது 20 ரூபாய்க்கு போகும். எப்பவுமே அதிக விலை போகும். ஏன்னா வந்து தேங்காய் சைஸ் அதிகம், பருப்பு கணம் அதிகம், எடை அதிகம் வரும். தேங்காயில் இப்போ கிலோ கணக்கில் வாங்குறாங்க, எடை அதிகம் வரும். அப்புறம் அதே தென்னை வந்து நம்ம இது குளிர்ச்சி இல்லாத இடத்துல, வெயில் இருக்கிற இடத்துல, நம்ம ஈரோடு மாவட்டம் மற்ற மாவட்டத்தில் வைக்கிற போது என்ன ஒன்றுனா காயினுடைய இது சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் ஆயிடுது. அந்த இது பெரிய அளவுக்கு வரது இல்லைங்க. ஆனால் மீடியம் வரும்போது காய் எண்ணிக்கை அதிகமாயிருது. ஒன்றுக்கு ஒன்று நமக்கு வந்து ஈடுகட்டிடுறோம் வச்சுக்கலாம். எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற போது காய் சைஸ் சிறுசாக வரும், எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது காய் அளவு பெருசாக வரும். அப்புறம் அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்ட்டு நெட்டைன்னு கிழக்கு கிழக்கரை நெட்டைத்தேங்க. அது வந்து கிழக்கு கிழக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையெல்லாம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. புதுக்கோட்டை அந்த ஏரியாவிலையெல்லாம் கரையை ஒட்டி இருக்கிற மாவட்டம் எல்லா மாவட்டத்துலையும் அது அதிகமாக இருக்குது. அது வந்து தேங்காய் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸாக இருக்குது, நடுத்தரமாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குது. எண்ணிக்கை நிறையா வரும். எண்ணிக்கை வந்து ஒரு குலைக்கும் 30 காய், 25 காய், 30 காய் அப்படி ஒரு எண்ணிக்கை அதிகம் வரும். அப்போ அது ஈடுகட்டிடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அரசம்பட்டி நெட்டைங்க. தருமபுரி பக்கம் அந்த அரசம்பட்டியில் அங்கே இருக்கிற காய் அது நல்லாயிருக்கும், மீடியம் சைஸாக இருக்கும், காய் நிறையா பிடிக்கும். அப்புறம் தும்கூர் நெட்டைங்க. தும்கூர் நெட்டை காய் கொண்டு கொண்டு உருண்டையாக இருக்கும், அது நிறைய காய்க்கும் நாட்டு ரகங்களில். அப்புறம் இது மாதிரி நாட்டு ரகங்கள் நிறையா ரகங்கள் இருக்குது. அதுலேயே இளநீர் ரகங்கள்லாம் இருக்குது, மலேசியன் டாப்புன்னு இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இது மஞ்சள் இருக்குது, எல்லோ வெரைட்டி இருக்குது, அதுலேயே இளஞ்சிவப்பு இருக்குது, கங்கா பாண்டம் இருக்குது பச்சையாக இருக்கும். அப்படி மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது. அந்த காலத்துலேயே இளநீக்குன்னு தனியாக வச்சுருந்துருக்காங்க, அபிஷேகத்துக்கு தனியாக மரம் வச்சுருந்துருக்காங்க. இது மாதிரி தனியாக நிறையா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காப்பு அதிகம் காய்க்காக நெட்டையும் குட்டையும் கிராஸ் பண்ணுறாங்க. நெட்டையும் குட்டையும் கிராஸ் பண்ணுற போது காய் நிறையா பிடிக்குதுங்க. அந்த காய் வந்து இளநீக்கும் பயன்படுத்தலாம், நம்ம சமையலுக்கும் பயன்படுத்தலாம், அதுக்கு நல்லா இருக்குது. நெட்டையும் குட்டையும் பயன்படுத்துகிற போது அப்புறம் அதே மாதிரி குட்டையும் நெட்டையும் பயன்படுத்துறது இளநீக்கு அதிகமாக பயன்படுது, காய் நிறையா பிடிக்குது. அது மாதிரி அதுவும் நிறையா வந்திருக்குது. நெட்டையும் குட்டையும் வைக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி வசதி நல்லா இருக்கணும். தண்ணி வசதி சரியாக இல்லைன்னா அந்த கிராசான மரம் வந்து சிரித்து போயிடுதுங்க, இப்போ காப்பு குறைஞ்சி போயிடுது. ஆனால் நாட்டகமாக இருந்ததுன்னா வறட்சி தாங்கி நல்லா வளருதுங்க, நோய் எரிசக்தி அதிகமாக இருக்குது. இந்த இதெல்லாம் இந்த வண்டெல்லாம் அதிகம் தாக்கறதில்ல, மற்ற வியாதிகள் அதிகம் வர்றதில்லை. அதனால் வந்து நாட்டகம் வந்து வச்சிட்டோம்னா நமக்கு என்றைக்குமே கவலை இல்லை, அதிக வருஷம் காய்க்கும். நெட்டையும் குட்டையும் கிராஸ் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் சரியாக காய்க்கிறது இல்லைங்க, அப்படி தான் காய்க்குது.
இது நெட்ராக வந்து ரொம்ப நம்ம ஆயுசுக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம இப்போ ராங்கலை பற்றி பார்த்தோம், சென்னையிலோட ராங்கல்